என்னடா யார் வீட்டு தோட்டத்துல இருந்து தேங்காய் பறிச்சுட்டு வந்து இங்க கடையை போட்டு வச்சிருக்க? யார் வீட்டு எல்லையாவா மாப்ள? சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிருக்கியா? உழைச்சி கடைசியில நீயே கடைய நாங்க உங்க கூடவே இருந்து அப்படியே படிப்படியா குட்டி தாதாவா இல்லன்னு நாங்க பிளான் பண்ணி வச்சுக்கிருந்தோம். மதுரையே கலக்கலாம் நினைச்சிட்டு இருந்த மாப்பிள, ஆனா நீ என்னடா ஆனா பொசுக்குன்னு சினிமால வர்ற வெள்ள மாதிரி நல்லவனா திருந்திட்ட. அப்புறம் நாங்க என்ன குழப்பம் பாக்குறது? இந்த மாதிரி எங்கடா வெங்காயம் வைக்கிறது, வெள்ளரிக்காய் வைக்கிறது, அப்படியே குழப்பம் நடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா மாப்பிள? நான் செஞ்ச வேலையை நீங்க தனியா நின்று செய்ய வேண்டியதானே? அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நாங்க ஏன்பா உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம்? என் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்து போச்சு, அதெல்லாம் எப்படி சரி பண்றது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சரி விடு மாப்ள, அப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது? உன் பொன்னாட்டி எப்படி இருக்கா? உன் மாமனாரெல்லாம் சகஜமா பேசுறாங்களா? அதெல்லாம் ஏன்டா கேக்குற? என்னால முடியலடா. என்னாச்சு மாப்ள? ஒவ்வொரு ஆளும் அவமானப்படுத்திட்டே இருக்காங்கடா, வெளியில சொல்ல முடியல. பல நேரத்துல சோறு கூட போட மாட்டாங்க. யோ மாப்ள, என்னையா சொல்ற? தூக்கி போட்டு வெளியே வர வேண்டியது தானே? எனக்கே பாவமா இருக்கு. இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த வீட்டுல அந்த தாத்தா தான். அந்த வீட்டுல இருக்கேன்னா அந்த தாத்தா தான் காரணம். தாத்தாவும் கொஞ்சம் விவகாரமான ஆள் தான், இருந்தாலும் அது சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும். சரி மாப்ள, இப்ப உன்னோட பிளான் தான் என்ன? உழைச்சி சம்பாதிப்பண்டா, அப்பதான் அந்த புள்ளைக்கு என் மேல ஒரு மரியாதை வரும். அப்படியே அவன் மனசுல இடம் பிடிச்சு, எல்லாம் தெரியும் மாப்ள. மனசுல இடம் பிடிக்கலாம் வேணாம்டா, முதல்ல ஒரு மரியாதை வரணும் நம்ம மேல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்கேன். மாப்ள ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், இனிமே நமக்கு நல்ல நேரம் தான். ஜாலியா இரு மாப்ள. சரி மாப்ள, ஒரு இன்டர்வல் போயிட்டு வந்துடுறேன், பத்து நிமிஷம் கடையை மட்டும் பாத்துக்கிறியா? நானா மாப்ள? பிசினஸ்லாம் ஒண்ணும் நீங்க பயப்படுற அளவுக்கு இல்ல. இந்த பச்சை ₹40, இந்த செவ்வரணி ₹50, அவ்வளவுதான். சிம்பிள் பிசினஸ் மாப்ள. மாப்ள அப்புறம் இன்னொரு விஷயம், இது தக்காளி ஜூஸ் போடுற மேட்டர் இல்ல, இளநீ சீவணும், நல்லா வெட்டுவல்ல? வா வந்து தலையை கூட சீவி காட்டுறேன். நீ கொஞ்சம் கொலவெறியில இருக்க நினைக்கிறேன், நீயே பிசினஸ பாத்துக்கோ. அப்புறம் முக்கியமான விஷயம் மாப்ள, ஸ்டாவை யாரும் யூஸ் பண்ணா தூக்கி தூர போடுறாத, திருப்பி கழுவி உள்ளே வச்சிடணும், அதுதான் நம்ம பிசினஸ் பிராக்டிஸ். போயிட்டு வந்துடும் மாப்ள, கடையை பாத்துக்கோ. பழக்க தோசல என் கடைக்கலாம் கழுவி வச்சிடாத மாப்ள. என்ன பண்றது? இந்த அறிவும் புத்தியும் முதலே இருந்திருந்தா நம்ம குடும்பம் இப்படி அவமானப்பட்டு சொந்த புள்ளைய வெளியில அனுப்புற நிலைமை வந்திருக்குமா? சரி விடுமா. சொல்லு தம்பி, போதும்பா. என்ன ஜீவி தரவா? அம்மா, யார் யாருக்கோ என்னென்னமோ பண்ணிருக்கான், அதெல்லாம் கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா கூட பிறந்தவனுக்கே இப்படி துரோகம் பண்ணா பாரு, இவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுமா. வாமா போலாம். இருடி பாப்போ. நாம எதுக்கடி அவனுக்கு பயந்துகிட்டு போகணும்? அவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், அந்த பையல நம்மள பார்த்து வெக்கப்படணும். வா, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவோம். என்ன மலரு, உன் குழந்தை என்ன சொல்றான்? என்ன மணி, அவன் என்னத்தை சொல்ல போறான்? அதே மாதிரிதான் குடிச்சுபிட்டு ஊரை சுத்திட்டு திரியறான்.
அப்படி சுத்திக்கிட்டு இருந்தவங்க நிலமே இல்ல என்ன அச்சனே நாம தான் பாத்துக்கிட்டு இருக்கமே வாழ்க்கனா மனுஷனுக்கு நேர்மை முக்கியம் திருடனாவே இருந்தாலும் தொழில் தர்மம்னு ஒன்னு இருக்கணும்ல ஆமாமா அவங்க கிட்ட நானும் படிச்சு படிச்சு சொன்னேன் இப்ப கொஞ்சம் குடிக்கிறதெல்லாம் நிறுத்திர்க்கேன்னு சொல்றாராம் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டா எல்லாம் திரும்ப வந்துற போது முடிஞ்சு போனது முடிஞ்சு போன விஷயம் தானே அதுல தொலைச்ச விஷயம் எல்லாம் நமக்கு திருப்பி கிடைக்கவா போது ஒரு விஷயத்தை செய்யிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் செஞ்சதுக்கான பலனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்புறம் அம்மா அப்பா நாளுத என்ன ஆயிட போகுது ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விட வேண்டியது தானே இல்ல இல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் ஒரு பாப்பாரம் அவன் என்ன பெருசா படிச்சு கிழிச்சிட்டானா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு கிடைக்கிற வேலைய ஒழுங்க பாக்க சொல்லு அடுத்தவன் குடிய கெடுக்காம நியாயமா நாலு காசு சம்பாதிச்சானா அதுவே நல்லதுதான் நியாயமா வேலை செய்ய ஆரம்பிச்சா விட்டு போனவங்க எல்லாம் தானாவே திரும்பி வருவாங்களா ब्रीथ பண்ணுமா என்னமா 102 இருக்கு என்ன சாப்பிட்ட ஏதாச்சும் ஐஸ் வாட்டர் தான குடிச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாப்பிட்டமா படுத்தமா தூங்கணுமா இல்லாம தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு தூங்காம இருந்தா காச்சல் வராம என்ன பண்ணோம் எதையும் யோசிக்காம தூங்குனா கேட்டா தானே நான் சொல்றத உங்க அம்மா என்னைக்கு கேட்டிருக்கா நீங்க சொன்னத நான் கேட்டதனால தான் இவ்ளோ பிரச்சனையும் உங்க பேச்ச கேட்டு என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தமோ அன்னில இருந்து என் தூக்கம் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு என் புள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு என் மனசு படபடன்னு அடிச்சிட்டே இருக்கு கௌரி அவன் சின்ன பிள்ளையா அவனுக்கு தெரியும் எது தேவையோ அவனே பாத்துக்குவான் ரிலாக்ஸ் மா நீ முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்காத நீ படுமா படு ரிலாக்ஸ் பண்ணு போற வழியில மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட்ஸ்லாம் சொல்லிட்டு போறேன் சரிப்பா அதெல்லாம் வெறும் வயித்துல போடக்கூடாது கஞ்சி மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போடணும் சரி பாத்துக்க சரிப்பா ஈவினிங்குள்ள ஃபீவர் குறையலனா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் ஆ ஓகே சரி நான் கிளினிக் போயிட்டு வந்துறேன் சரி பாத்துக்க என்ன பண்ணனும் தெரியலையே மாமா என்னம்மா நான் வேணா கஞ்சி வச்சு தரட்டுமா மாமா பரவாயில்லம்மா நானே பாத்துக்கறேன்
முதல்ல தண்ணிய வெச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணனும்? நீங்க விடுங்க மாமா, நான் செஞ்சு தரேன். இல்லமா பரவாயில்லை. சமையலுக்கு எனக்கும் ரொம்ப தூரம். என் கூட இருந்தவங்க எல்லாம் நல்லா சமைப்பாங்க. என்னமோ தெரியல, இந்த சமையல்ல மட்டும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு இன்ட்ரஸ்டே இல்ல. அதனால என்ன மாமா, நான் இருக்கேன்ல, நான் வச்சு தரேன், கொடுங்க. இல்லமா, நீ சமைச்சா அத்தைக்கிட்ட நான் சமைச்சத சொல்ல வேணா. நீங்க செஞ்சதா சொல்லி கஞ்சி கொடுத்துருங்க. அவளுக்கு நல்லா தெரியுமா எனக்கு சுட்டு போட்டாலும் சமையல் வராதுன்னு. சரி, நீ பண்ணு, சொல்லிக்கலாம். மாமா, நீங்க காலையில இருந்து காபி குடிக்கவே இல்ல, காபி போட்டு தரவா? காலையில இருந்து தலைவலிச்சிட்டே இருந்தது. உங்ககிட்ட காபி கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீயே கேட்ட. நீ போட்டு கொடுமா. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கௌரி, 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 எழுந்திரும். மெது, நல்லா தூங்கிட்டேங்க. அரவிந்த் கிளம்புறதுக்கு முன்னாடியே நீ தூங்கிட்ட. சரி, நான் போய் கஞ்சி வச்சிட்டு வரேன். உட்கார. நீ இந்த நிலைமையில எப்படி போய் கஞ்சி வைக்க போற? உட்கார், கஞ்சி ரெடியா இருக்கு. ஏது கஞ்சி? நான் தான் வச்சேன். நீங்க கஞ்சி வச்சீங்களா? ஆமாமா, நான் தான் வச்சேன். அதுக்கு என்ன இப்போ கஞ்சி வைக்கிறது? என்ன கம்ப சூத்திரமா? அதான் தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சு அரிசியா போட்டு உப்பு போட்டா கஞ்சி ஆச்சு. உண்மை சொல்லுங்க, யார் வச்சா? நான் தான் வச்சேன்னு சொல்றேன்ல கௌரி, நான் தான் வச்சேன்னு சொல்றேன்ல. போய் சொல்லாதீங்க. சரி, நான் வைக்கல, தாமரை தான் வச்சது. என்ன நினைப்புல, அவ வச்ச கஞ்சியை என்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றீங்க? நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னா என்ன சாப்பிட போற? இப்ப மணி 11 ஆகுது, இட்லியும் கிடைக்காது, பிரெட்டும் உனக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சதா நினைச்சு குடி. பக்கத்து வீட்டுக்காரங்க கஞ்சி வச்சத கூட குடிப்பேன், இவ செஞ்சத குடிக்க மாட்டேன். ஏன் வீம்பு பிடிக்கிறமா? எனக்கு தெரியுங்க, இப்படிதான் ஆரம்பிக்கும். எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காவ. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதும் இதான் சாக்குன்னு இன்னைக்கு கஞ்சி வச்சு கொடுப்பா, நாளைக்கு இப்படியே ஒண்ணுன்னா ஏதாவது செஞ்சு எதுவுமே நடக்காத மாதிரி இந்த வீட்லயே செட்டில் ஆயிடலாம்னு பாக்குறாளா? அவமானப்பட்ட என் பிள்ளையும் அவனை நினைச்சு நானும் முட்டாளாயிடுவோம். ஒரு கஞ்சி விஷயத்துல இவ்வளவு ஏன் யோசிக்கிற? இல்ல, எனக்கு தெரியும், எப்பவுமே நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏய், முட்டாள்தனமா பேசாத கௌரி. நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, நியாயம் எதுவோ அதை தான் சொல்றேன். புரிஞ்சுதா? நீ சொல்ற மாதிரி இந்த கஞ்சிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உதவி பண்ணதா நினைச்சு சாப்பிடு. இல்ல, எனக்கு நல்லா தெரியுது நீங்க தான் அவளுக்கு திட்டம் போட்டு கொடுக்குறீங்கன்னு தோணுது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு கஞ்சி வேண்டாங்க கௌரி. உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால அந்த பொண்ணு கஞ்சி வச்சு கொடுத்தது. அந்த பொண்ணு கஞ்சி வச்சு கொடுத்ததால அந்த பொண்ணு பண்ண தப்பு எதுவும் மாற போறது இல்லை. இதனால நீ அந்த பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கிடுவே நம்ம நினைச்சாலும் அதுவும் நடக்காது. இது ஒரு சாதாரண உதவி, இதை அந்த லெவல்ல எடுத்துக்கிட்டு நீ முதல்ல இந்த கஞ்சி குடி. குடிமா கௌரி, உனக்கே தெரியும் நான் லேசில் எதுக்கும் கோவப்பட மாட்டேன். என்ன நீ கோவப்படுத்தாத, முதல்ல கஞ்சி குடி. இப்ப என்ன
அந்த பொண்ணு வச்ச கஞ்சியை குடிக்க மாட்டேன். அவ்வளவுதானே? என்னமோ பண்ணு, போ. நில்லுங்க, கொடுங்க. கேவலமா இருக்கு. கஞ்சியை யார் வச்சாலும் கேவலமா தான் இருக்கும். அதுவும் காய்ச்சல் சமயத்துல ரொம்ப கேவலமா இருக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? வேணா வேணாம் சொல்லிவிட்டு மொத்த கஞ்சியை குடிச்சிட்ட? ஏன் பசி எனக்கு தான் தெரியும். மனசுக்குள்ள ஏதோ பிளான் பண்றேன் மட்டும் தெரியுது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க தான் தெளிவா சொல்லிட்டீங்கல்ல, இதனால அவளை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. அப்புறம் என்ன? என்ன? ஒண்ணு இல்ல. நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. வாங்கம்மா. சாமி, அர்ச்சனை யார் பேருக்கு? கௌரி. நட்சத்திரம் ராசி சொல்லுங்க. தெரியலையே. கௌரி யாருமா? எங்க மாமியார். பரவாயில்லையே, மாமியார் பேருக்கு அர்ச்சனை பண்ற மருமகள் இந்த உலகத்துல இருக்களா என்ன? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. கௌரி நமதேசிய சக குடும்பானாம் க்ஷேம தைரிய விரிய வித்யவள ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். முதல் தடவையா நான் என் அத்தைக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். அவங்க என் சமையல ஏத்துக்கிட்டது என்னையே ஏத்துக்கிட்ட மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க ஒட்டு மொத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுமோ நினைச்ச என் வாழ்க்கையில நீ கண்ணை திறந்து காட்டியிருக்க. எங்க அத்தையும் என் வீட்டுக்காரும் என்னை ஏத்துக்கிறதுக்கு நீ தான் உதவி செய்யணும். அவங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும். ஆரதி எடுத்துக்கோ. தீர்க சுமங்கலி பவா சர்வாபிஷ சித்தி ரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்தி ரஸ்து. பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கெட்டு போயிரும் அம்மாவும் மாமாவும் நினைக்கவே இல்லை.
அப்பா மேல உள்ள கோவத்துல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நினைச்சாங்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு அம்மா மாமா யாருமே யோசிக்கல. என்னடி கதை சொல்ற? எனக்கு பார்த்த மாப்பிள்ளைய உனக்கு கட்டி வச்சா என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? உன்னை சொல்லி குத்தம் கிடையாது, என் அப்பாவோட சபல புத்திய சொல்லணும். அப்பாவை அப்படிலாம் பேசாதீங்கக்கா. அந்த ஆளுக்கு என்னடி மரியாதை? அவரோட அல்ப ஆசையினால எங்க குடும்பமே தலை குனிஞ்சு நிக்குது. எங்க எல்லாரோட வாழ்க்கையும் வீணா போச்சு. அந்த அம்மாவோட பொண்ணு தானே நீ? உனக்கு இதெல்லாம் புரியாது. எங்க அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க, அதனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. என்ன ரவுடித்தனவனாலும் பண்ணுவீங்க. நான் பாதிக்கப்பட்டவன், என் பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. டெய்லி எங்க அம்மா அழறத நான் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த ஆள் மேல பெரிய அபிப்பிராயம் கிடையாது. இன்னொரு தடவை என்ன அக்கான்னு கூப்பிடாத, எனக்கு டார்ச்சர் ஆகுது. எனக்கு ஒரே தங்கச்சி தான், அது என் கூட பிறந்த வித்யா மட்டும்தான். தப்ப எடுத்துக்காதீங்க, அப்பாவும் அம்மாவும். ஏய், எங்க அப்பா உங்க அம்மாவை வச்சிருந்தாரு. உங்கள் ஸ்டார் விஜய்.